ஏர்மொழியில் சேனலுக்கு அன்புடன் தமிழ் அஞ்சங்களை விசாரிப்புகளுக்கு வணக்கம். அதாவது போன வழியாக கட்டு சேவை வளர்ப்பு போட்டிருந்தேன், அதே மாதிரி பக்கத்தில் அதே ஊர் பக்கத்தில் தான் நானும் வந்திருக்கேன். அதாவது காடை வளர்ப்பு ஆர் ரமேஷ்ங்க, நாமக்கல் மாவட்டம் மோனூர் வட்டம் பெரியகரசப்பாளையம் சொந்த ஊருங்க. ஆ சரிங்கண்ணா, நீங்கள் என்னென்ன வளர்த்துறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. காடை வளர்த்தேங்க. ஆ சரிங்கண்ணா. புறா வளர்ப்பு. ஆ சரிங்கண்ணா. வான்கோழி வளர்த்து. ஆ சரி. நாட்டுக்கோழி கொஞ்சம் வளர்த்துட்ருக்கீங்க. ஆ சரி. நீங்கள் காடை வளர்ப்பு எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கொஞ்சம் காடையை மட்டும் வச்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வந்து கறிக்காய் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும் வெட்டி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு மட்டும் கறி கறி வந்து காடை மொத்தமா ஹோல்சேல் பண்றதுல கொஞ்சம் 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 கொஞ்சமா கொடுத்துட்டு. ஓகே ஓகேண்ணா. இது என்ன வகை காடைண்ணா? ஜப்பானி கடை இருக்குங்க, சைனா கடை இருக்கு. இது வந்து ஜப்பான் கடை தான், இங்க வந்து பிரபலமா இருக்கு. சரிங்கண்ணா. அதாவது இப்ப காடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வருஷம் அனுபவம் இருக்கு. உங்களால எதாவது இந்த காடையில புதுசா வளர்த்துறீங்களுக்கு நீங்க என்னென்ன சொல்ல விரும்புவீங்க? எப்படி வந்து செட் அமைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்ப உங்ககிட்ட இந்த பக்கம் செட்டு போட்டுறீங்க, அந்த பக்கம் ரெண்டு செட்டு போட்டுறீங்க, இப்பதான் காடை இல்ல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 20 வருஷத்துல என்னென்ன பண்ணலாம்? காடை வளர்ப்புக்கு எந்த ஒரு பிரத்யேகமான செட்ல தேவையில்ல தம்பி. நம்ம கோழி செட்டு பழசு இருந்தா போடலாம், கூரை செட்டு மாதிரி சின்னதா போடலாம். ஓகேண்ணா. அதாவது ஒரு சதுரடிக்கு 6 காடைங்க. அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளா வீட்டு மாடியில கூட போடலாம். ஓகேண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்காக ஒன்றும் பிரத்யேகமா கொட்டையை அமைக்கணும்னு இல்ல, வீட்டுல எவ்வளவு எடுக்கோ அந்த அளவுக்கு வச்சு விவரம் போடலாம். எந்த மாதிரி தீனி எல்லாம் கொடுப்பாங்க காடைக்கு? காடைக்கு தீவனம் வந்து நம்ம பிராய்லர் கோழிக்கு ஆரம்ப கால தீவனம், அதுதான் புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கும், அதான் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதான் காடை வளர்ப்புக்கு 28 நாள்ல கறிக்கு வந்துருங்க. காடை வந்து ஒரு நாள் குஞ்சுல இருந்து 28 நாள்ல கறிக்கு வந்துருங்க. அதனால அந்த பிராய்லர் கோழி தீவனம் தான் இது கரெக்டா இருக்கு. பிராய்லர் கோழி தீவனம் தான். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இதோட முட்டையும் கொடுத்துட்டீங்க இல்லையாங்கண்ணா? முட்டை முட்டை வந்து இது முட்டைக்காக தனியா வளர்த்தலாம் தம்பி. வந்து நம்ம பெண் காடை மட்டும் தனியா வச்சு ஒரு 8 வாரம் வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் முட்டைக்கு வந்துருங்க. சரிண்ணா. முட்டை வந்து 3.5 ரேட்டு கொடுக்கலாம். 3.5 ரேட்டு கொடுக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. இந்த காடை வளர்ப்பு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்? இப்ப நம்ம கோழி சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி ஒரு பயன் இருக்கு, இது காடை சாப்பிட என்ன பயன்? காடைக்கு வந்து இயற்கையாவே மருத்துவ குணாதீங்க. எப்படின்னா காடைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி மத்த எல்லா பறவைகளுக்கு வர நோய்கள் வராதுங்க. பேன் குடிக்காதுங்க. ஓ வராது. இது மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு அதிகம், எரிப்பு சக்தி அதிகம். அதனால தீனியும் தண்ணி கொடுத்துட்டோம்னாலே ஸ்பீடா வளருங்க. எந்த மருந்து அதிக உபயோகப்படுத்தீங்க? ஆரம்பிக்கிறாங்கண்ணா. ஆரம்பிச்சா இப்ப பயப்படுறாங்க, ஏதாவது ஒரு பண்ண வந்து லாஸ் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஏதாவது கத்துக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப ஒரு காடை வளர்த்துறாங்க அப்படின்னா எத்தனை காடையில ஆரம்பிக்கணும் அதை பத்தி சொல்லுங்க. எடுத்தோடனே பெரிய செட்டு போட்டு அதிகமா பண்ணக்கூடாதுங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு 100 காடை வந்து வெட்டினரி காலேஜ்ல கொடுக்குறாங்க நாமக்கல்ல. அங்க வந்து 100 குஞ்சு வாங்கி வளர்த்தி ஒரு அணு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏரியாவில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணுங்க. இது எடுத்தோடனே வந்து 1000-2000 அப்படி போயிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். தீனி அதிகம், அதாவது இந்த காடை வளர்ப்புல வந்து சைஸ் தான் முக்கியங்க. அந்த 150 கிராம் 200 கிராம் உள்ள வித்தா தான் லாபம், அதுக்கு மேல போச்சுன்னா லாஸ் ஆகும். அதனால ஒரு 100-200 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் பண்ணிக்கணும். இப்ப ஒரு இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்கன்னா அவங்க வந்து காடை வளர்ப்பு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சரியான லாபம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஏன்னா லாபம் இருக்கு. அதாவது காடை வளர்ப்புல வந்து நம்ம வளர்த்தலாம் போது இது கூண்டு முறை வைக்கும் போது ஒரு நாள் இருந்தே வந்து ஜப்பான் காடை வந்து நிப்பிள்லயே தண்ணி குடிச்சுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்குங்க நிப்பல் போட்டா. சரிண்ணா சரிங்க. சரி ஓகேங்க.